ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் நான் கோஹரன்ட் டிடெக்ஷன் அதில் இருக்க எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோஹரன்ட் டிடெக்ஷன் அண்ட் நான் கோஹரன்ட் டிடெக்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கோஹரன்ட் டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா தட் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் த கேரியர் வேவ் இட் ரிசீவர் கோயிங் டு ஹேவ் த எக்ஸாக்ட் நாலேஜ் அபவுட் திஸ். ஆனால் நான் கோஹரன்ட் டிடெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த கேரியர் வேவோட நாலேஜ் வந்து இட் இஸ் நாட் ரிக்வயர்டு. ஸோ கோஹரன்ட் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்சோ கால்ட் எஸ் ஏ சிங்கர்னஸ் டிடெக்ஷன். நான் கோஹரன்ட் டிடெக்ஷன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஏ என்வலோப் டிடெக்ஷன். கோஹரன்ட் டிடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எரர் ப்ராபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நான் கோஹரன்ட் டிடெக்ஷனில் எரர் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும். கோஹரன்ட் டிடெக்ஷனில் ரிசீவர் வந்து மோர் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஆனால் நான் கோஹரன்ட் டிடெக்ஷனில் ரிசீவர் இஸ் லெஸ் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃப்எஸ்கே ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீங்னு நான் பார்க்கலாம். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேரியர் இஸ் ஷிஃப்டட் அக்கார்டிங் டு த பைனரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்கே என்னென்னு பார்க்கலாம். ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் த ஃபேஸ் ஆஃப் த கேரியர் சிக்னல் இஸ் வேரியட் அக்கார்டிங் டு த பைனரி இன்புட் சிக்னல். ஏஎஸ்கே என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏஎஸ்கேல பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து ஸ்விட்ச்டு ஆனில் இருக்கும்போது வென் பைனரி ஒன் இஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட். அதே வந்து கேரியர் வந்து ஸ்விட்ச்டு ஆஃப் அப்போ பார்த்தீங்கன்னா வென் பைனரி ஜீரோ இஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட். So ASK is also called on off keying. So next, what is the major advantage of coherent PSK over coherent ASK? So ASK namal theriyum there is going to be a on off signaling or keying. Ipo pathina modulated carrier undu continuous ah transmit aagum in the phase shift keying la power adhigama ASK ku thevapadum when compared to the PSK. Next major difference between a BPSK and DPSK, binary phase shift keying and differential phase shift keying. So BPSK பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த கேரியர் சேஞ்சஸ் ஆன் போத் சிம்பிள் ஒன் அண்ட் ஜீரோ. அதே DPSK டிஃப்ரென்ஷியல் ஃபேஸ் ஷிஃப்ட் கீங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த கேரியர் சேஞ்சஸ் ஒன்லி ஆன் சிம்பிள் ஒன். இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். DPSK டிஃப்ரென்ஷியல் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் வந்து தட் இஸ் கோயிங் டு பி அ நான் கோஹரண்ட் டிடெக்ஷன் ஆர் வெர்ஷன் ஆஃப் தி PSK ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். இப்போ குவாட்ரேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கம்ஸ் அண்டர் தி கோஹரண்ட் டிடெக்ஷன். அதே வந்து குவாட்ரேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வரும்போது தட் இஸ் கோயிங் டு பி அ நான் கோஹரண்ட் டிடெக்ஷன். ஸோ ஏற்கனவே நான் கோஹரண்ட் டிடெக்ஷன் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் BFSK சிக்னல் இஸ் டேஷ் தேன் BPSK பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். ஸோ ஆன்சர் வந்து ஏ 3 dB வர்ஸ். ஸோ த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த BFSK பைனரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் சிக்னல் இஸ் 3 dB ஒர்ஸ் தேன் த BPSK பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். நெக்ஸ்ட் கொஷின், எ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் டு தி நான் லீனியர் என்வலோப் டிடெக்டர் ஹீல்ஸ். ஆன்சர் ஏ ரேலே டிஸ்ட்ரிபியூஷன். த 2 அவுட்புட் சிக்னல்ஸ் இருக்குது ஃபார் த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். அது பார்த்தீங்கன்னா ரேலே அண்ட் ரீச்சியன் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் கொஷின், தி நான் கோஹரண்ட் எஃப்எஸ்கே நீட்ஸ் டேஷ் இபி பை என்0 தேன் கோஹரண்ட் எஃப்எஸ்கே ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங். ஸோ ஆன்சர் இஸ் 1 dB மோர். ஸோ தி நான் கோஹரண்ட் ரிசீவர் இஸ் ஈஸியர் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கோஹரண்ட் எஃப்எஸ்கே நீட்ஸ் 1 dB மோர் இபி டிவைட் பை என0 தேன் த கோஹரண்ட் எஃப்எஸ்கே. ஸோ இபி டிவைட் பை என0 தட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் தி எனர்ஜி பர் பிட் டு தி ஸ்பெக்ட்ரல் நாய்ஸ் டென்சிட்டி. So simply we can say it is going to be a signal to noise ratio. Next question, the DPSK needs dash EB divided by N0 than BPSK. Ingeyum pathina 1 dB more than answer. So DPSK namukku theriyum that is going to be a non-coherent detection. So idum pathina easier to implement than the PSK phase shift keying, and it needs again 1 dB more EB divided by N0 than the BPSK binary phase shift keying. Coherent PSK and non-coherent orthogonal FSK have a difference of dash in PB. PB into the bit error probability. So in the answer C, 4 dB. The difference of PB is approximately 4 dB for the best coherent PSK and the worst case non-coherent orthogonal FSK. Next question, which is easier to implement and is preferred? So answer B, there is a non-coherent detection. So non-coherent detection then there is going to be a desirable to be easier to implement and also it is preferred because coherent reference pathina that is going to be a difficult one for establishing and also for maintaining.
Next question, which is the main system consideration? The answer is all of the mentioned. So the major system considerations are error probability, complexity and random fading channel. Non-coherent system is more desirable than the coherent system. So answer is D, all of the mentioned. Nandri, Vanakkam.